ஆண்டவரே நீரே துணை ஆண்டவரே ஓ இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம் ராஜா நான் தனிமையிலே ஆண்டவரே நீரே துணையா இருக்கிறீர் ஆண்டவரே நான் சோர்ந்து போகிற வேளையிலே அப்பா உம்முடைய கிருபை அளவோ என்னை தாங்குகிறது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது அளவோ ஆண்டவரே ஆமாண்டவரே திருப்பாதத்துக்கே கொண்டு வருகிறோம் நல்ல பிதாவே. எண்ணாகமம் அதிகாரம் 14 வசனங்கள் 1-24 வரையும். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று இராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனமையானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும். கர்த்தரங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம், வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகங்குப்புற விழுந்தார்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்பின்னேயின் குமாரனாகிய காலேயும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள்.
அந்த தேசத்தில் தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று கர்த்தர் நம்மோடே இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள் அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள் உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது கர்த்தர் மோசேயை நோக்கி எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள் தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள் நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார் மோசே கர்த்தரை நோக்கி எகிப்தியர் இதை கேட்பார்கள் அவர்கள் நடுவிலிருந்து உம்முடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும் கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும் உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும் பகலில் மேகத்துணிலும் இரவில் அக்கினி துணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள் இந்த தேசத்தின் குடிகளுக்கும் சொல்லுவார்கள் ஒரே மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களையெல்லாம் நீர் கொல்வீரானால் அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியார் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விடக்கூடாதே போனபடியினால் அவர்களை வனாந்தரத்திலே கொண்டு போட்டார் என்பார்களே ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான் அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என் மகிமையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதனோடே 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காணமாட்டார்கள் எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காணமாட்டார்கள் என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாயிருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேரப்பண்ணுவேன் அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் தேவனை நோக்கி பார்த்து ஜெபத்தோடு வருவோம் கண்களை மூடி இருதயத்தை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து தேவ ஆவியானவருடைய கட்டுப்பாடு இந்த இடத்திலே கடந்து வரும்படிக்காய் சத்திய ஆவியானவர் கடந்து வருகிற போது சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறபடினாலே இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே பரிசுத்த தெய்வமே கலக்கத்தோடும் மகிமையை காணாத ஏக்கத்தோடும் ஆண்டவரே ஓடிக்கொண்டிருக்கிற எங்களுக்கு என் மகிமையை கட்டளையிடுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறேன் பூமி அனைத்து உம்முடைய மகிமையினால் சூழப்பட்டிருக்கும் என்று சொன்னாலும் எங்கள் மேலே மகிமை காணப்படாதபடிக்கு கலக்கங்களையும் வஞ்சனைகளையும் நாங்கள் எதிர்த்து நிற்கத்தக்கதா இந்த நாளில் எங்களோடு நீர் பேசுவீராக உம்முடைய திருவார்த்தையை கொண்டு ஆண்டவரே எங்களை ஆண்டவரை விடுதலையாக்கி உன்னதங்களுக்குள்ளே ஏறி வர பண்ணும்படியாய் செபிக்கிறோமப்பா
கர்த்தாவே வார்த்தை கொடுக்கிற அடியனை உமது சமூகத்துக்குள்ளே நீ நெருக்கமாய் வைத்து கொண்ட ஆண்டவரே நீரை பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய ஆலோசனைகள் ஆண்டவரே உம்முடைய வாக்கு தத்தங்களே அல்லாமல் எதுவும் இந்த இடத்திலே இருந்து புறப்படாத படிக்கு தேவரீர் வாயாய் மாறுவீராக நடத்துவீராக எங்களை உயர பண்ணுவீராக எங்களை அசைத்து விடுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஹல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அவருடைய நாமம் அது மகிமைக்குள்ளே இருக்கிறது அது மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறது அதனுடைய ஒரு பகுதி எங்களால் மகிமைப்படும்படிக்கு தேவன் அதை விரும்பி இருக்கிறார் ஹல்லேலூயா தேவனுடைய மகிமை அங்கே வேதம் சொல்லுகிறது 21வது வசனம் சொல்லுகிறது பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அவருடைய ஜீவன் மேலேயே அவர் ஆணையிட்டு சொல்லுகிறார் He is promising you that his glory is going to be present in this world Hallelujah தேவனுடைய மகிமை அது நிறைந்திருக்கிறது ஆனால் பூமியிலே வாழ்கிற என்னாலும் உங்களாலும் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அவர் காத்திருக்கிற கர்த்தராய் இருக்கிறார் Hallelujah இதனால நாங்கள் ஒரு காரியத்தை வாசிச்சோம் சகோதரர்களே இந்த நாட்களிலே ஒரு விஷயத்தை நாங்கள் தியானித்து வருகிறோம் நாங்கள் தியானிக்கிற விஷயம் மகிமை எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் நான் இருக்கிற நிலையிலேயே தேவ மகிமை காணப்படுமானால் நான் உன்னதத்தினுடைய உயர்வான ஸ்தலத்திலே தங்குகிற ஒரு உணர்வுக்குள்ளே அல்லது ஒரு நிலைக்குள்ளே நான் கடந்து வருவேன் ஆனால் உன்னத மகிமை காணப்படாதபடிக்கு அவ்வப்போது நாங்கள் அசைகிறவர்களாய் அசைக்கப்படுகிறவர்களாய் வஞ்சிக்கப்படுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம் ஹல்லேலூயா இன்னும் தேவன் சொன்ன மகிமையை காணவில்லை ஏனென்றால் இன்னும் போக வேண்டிய தூரம் அநேகம் இருக்கிறது ஹல்லேலூயா நான் சந்திக்க வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிற சகோதரர்களே நான் மாற வேண்டிய அநேக சூழ்நிலைகள் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒன்றை அறிந்த போது அது மனுஷனுடைய சுபாவம் தனக்கு ஒரு காரியம் தெரிந்துவிட்டால் எல்லாம் தெரிந்தது போல அவன் மாறிவிடுகிறான் அதை பிசாசு உற்சாகப்படுத்துகிறான் ஹல்லேலூயா அவன் எப்பவும் சொல்லி கொண்டிருக்கிறான் பிசாசு அப்படி தெரியுமா நீதான் ஹல்லேலூயா நீதான் பெரியது ஏனென்றால் அவன் தன்னை தேவனுக்கு மேலாக பெரிதாக மாற்ற நினைத்திருக்கிற ஒரு காரியமாயிருந்தா ஹல்லேலூயா அதனால மனுஷருக்குள்ளும் அந்த நினைவை கொடுத்து அவர்கள் தேவனுடைய மகிமையை காணாதபடிக்கு இன்றைக்கு அநேக விதமாக வஞ்சிக்கிறவனாயிருக்கிறான் ஹல்லேலூயா We have to change ourselves. There are so many places we need a repentance. எங்களுக்கு எத்தனையோ இடங்களிலே மனம் திரும்புதல் தேவையாயிருக்கிறது நான் இன்னும் தேவன் அழைத்திருக்கிற மகிமையை காணவில்லை அவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம் அதை கேட்கிறோம் அதன்படி நடந்தால் அந்த மகிமை நமக்கு சுதந்திரமாக கொடுக்கப்படும் ஹல்லேலூயா தேவன் நம்ம உயர்த்தவே நினைக்கிறார் சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் உயராமல் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில சாபங்கள் கட்டுக்கள் வருகிறதுக்கு தேவன் காரணம் அல்ல தேவன் மனுஷனுக்காக கூட உண்டு பண்ணாத கர்த்தர் தேவன் மனுஷரை உண்டு பண்ணின போது அவர் நரகத்தை குறித்து அங்கே ஒரு காரியமும் சொல்லவில்லை நரகமும் அங்கே உண்டு பண்ணப்படவில்லை எப்போது பிசாசானவர் தன்னை எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்த்துவேன் என்று உயர்த்துகிற ஒரு சிந்தையினாலே அவன் பாதிக்கப்பட்டானோ அன்றைய நாளிலே அவனுக்காக ஏற்படுத்தப்பட்ட நரகம் ஹல்லேலூயா வேதம் சொல்லுகிறது அவனும் அவனுக்காக ஏற்படுத்தப்பட்ட நரகத்திலும் அவனோடு கூட அவனுடைய சிந்தனையிலே அவனுடைய வஞ்சனையிலே போகிறவர்கள் போவார்கள் என்று தான் சொல்லுது ஹல்லேலூயா தேவனோடு தேவனுடைய வார்த்தையிலே தேவனுக்குள்ளே கீழ்ப்படிந்து தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் தேவனுடைய மகிமைக்குள்ளே கடந்து வருவார்கள் ஹல்லேலூயா அதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நித்திய ஜீவன் இன்றைக்கு அந்த நித்திய ஜீவனை காண முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் We are so much to go. So many time. தேவன் தருகிற மகிமையில் தேவன் கொண்டு போய் சேர்க்க இந்த அளவு தூரம் தான் இருக்கும் ஆனால் நாங்கள் கெடுத்து போடுவோம் ஹல்லேலூயா
நம்முடைய வாழ்க்கையில் எதையோ காரியங்களை அடையும்படிக்கு எத்தனையோ நாட்கள் வேண்டிக் கொண்டிருப்போம், ஆனால் அந்த காரியங்களே எங்களுக்கு குறை கூறுகிற காரியமாய் மாறிவிடுது. ஹலலூயா ஹலலூயா. தேவன் உங்களை மகிமையில கொண்டு வர்றதுக்கு இவ்வளவுதான் இருக்கு சகோதரர்களே. தேர் இஸ் சோ க்ளோஸ் யூ ஆர் டு ரீச் த க்ளோரி விச் காட் ஹஸ் ப்ரோமிஸ்ட் யூ. உங்களுக்கு தேவன் வாக்கு கொடுத்திருக்கிற மகிமையை நீங்கள் அடைய இந்தளவு தான் இருக்கு. இஸ்ரவேலர் இந்தளவு தூரத்திலே சாபத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹலலூயா. தேர் ஆர் சோ மெனி டைம் யூ ஆர் சோ க்ளோஸ் பட் யூ டோன்ட் மைண்ட் தென் யூ லூஸ். அநேக காரியங்களில் நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற காரியம், இருதயத்தில் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிற காரியம், இந்த வேலை, இந்த இந்த கனவான வேலை, இந்த அற்புதமான அந்த தொழில் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டிருப்போம். அது கிட்ட வரக்குள்ள குழப்பிடுவோம். இப்படிப்பட்ட ஒரு மனைவி, இவளோட நான் வாழ்க்கை வாழ வேண்டும், இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று சொல்லி ஒரு மனைவியை அடைகிறதுக்காக எல்லாம் பாடுபட்டு எல்லாம் செய்திருப்போம். பட் சோ க்ளோஸ் வி லூஸ். என்னுடைய வாழ்க்கையில் நினைப்போம், இவரை போல ஒரு குடும்ப தலைவன், இவரை போல ஒரு ஒரு நல்ல மனுஷனோடு வாழ்க்கைப்பட்டு என்னுடைய குடும்பம் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அநேகர் கனவு காண்கிறார்கள். பட் தே ஸ்பாயில் வென் தே கம் டு சோ க்ளோஸ். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அடையக்கூடாத காரியத்தை, மகிமையை அடைய வருகிற சிறு பகுதிக்குள்ள நாங்கள் மயக்கத்திலே மதிமயங்கி எங்களுடைய நினைவுகளினாலே, நாங்கள் செய்கிற காரியங்களினாலே எங்களுடைய மனம் பாதிக்கப்படுகிறனால வி லூஸ். நாங்கள் அடிக்கடி கேட்குறோம், ஆண்டவரே ஏன் இப்படி பண்ணது, ஏன் எல்லாம் நடந்து வந்தது, ஆண்டவரே நான் இப்படி ஒரு ஊழிய செய்து இந்த மகிமைக்குள்ளே வர வேண்டும். பட் தே லூஸ் வென் தே ஆர் சோ க்ளோஸ். எல்லாம் செய்து வந்தனே ஆண்டவரே, உமக்கு காணிக்கை செலுத்தினேன், ஆராதனைக்கு போனேன், ஆராதித்தேன், பொருத்தனை பண்ணினேன், பொருத்தனையை நிறைவேற்றினேன், காரியங்கள் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் திடீரென்று என்ன தெரியுமா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் குறை கூறுதல். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டாங்க. செங்கடல் இருந்தது சகோதரே. 400 வருஷ அடிமைத்தனம். இவர்கள் அடிமையாக இருக்கிற போது அழுது கொண்டே இருக்கிறார்கள், கூக்குரல் இடுகிறார்கள். இவர்களுக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, ஆராதனை செய்கிறதற்கு பார்வோன் இடம் கொடுக்கறதில்லை. காலையும் மாலையும் வேண்டுகிற கூலிக்கு மேலாக அடிமைத்தன வாழ்க்கை கொண்டு வேலை செய்து கொண்டே தேவனிடத்தில் அலர்ன போது இவர்களுடைய வேண்டுதலை தேவன் கேட்டு மோசேக்கு முச்சடியிலே வெளிப்பட்டு மோசையிடத்தில் என்ன தெரியுமா சொன்னார், என்னுடைய ஜனங்கள் ஆளோட்டிகளின் நிமித்தமாய் அவதிப்படுகிறது நிமித்தமாய் அவர்கள் இடுகிற கண்ணீரும் அவருடைய கூக்குரலும் என்னுடைய சமூகம் வெட்டிட்டு நீ அவர்களை ரட்சிக்கும்படியாய் போக வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்கிறேன், உன்னுடைய ஜபத்தை நான் கேட்கிறேன், உன்னுடைய கவலையை நான் பார்க்கிறேன், உன்னுடைய கண்ணீரை நான் என்னுடைய துருத்தியில வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் ஆரம்பிக்கும் போது நேர்த்தியாய் ஆரம்பிக்கிறார். அவர் செய்யும் போது வெற்றியோடைய திரும்பும்படியாய் செய்கிறார். மோசேயை அனுப்பினார், பாரவோனை ஜெயித்தார், பாதைகளினாலே எகிப்தை முறையடித்தார். முறையடித்த பின்பும் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தார். செங்கடல் வந்தது, பாரவோன் சேனை பின்னாலே நெருக்கினது. கர்த்தர் சொன்னார், உன்னுடைய கரத்திலே இருக்கிற கோலை நீ உயர்த்து, செங்கடல் உனக்காய் வழிவிடும். ஹல்லேலூயா. கத்தர் செங்கடலை திறந்தார் சகோதரர்களே. இவர்கள் செங்கடல் வழியாய் வந்தார்கள். பின்னுக்காய் துரத்தி வந்த எதிரிகளுடைய படையை கத்தர் சமுத்திரத்தினாலே அழித்து போட்டார். இப்போது எதிரிகள் இல்லை, வனாந்திரத்துக்குள்ளே வருகிறார்கள். வனாந்திரத்திலே வருகிற போது தாகம் எடுக்கிறது. கத்தர் சொல்கிறார், கண்மலையை போய் நீ அடி, கண்மலையிலே உனக்கு தண்ணீர் தருகிறேன். ஹல்லேலூயா. கண்ணீர், அங்கே தண்ணீர் அல்ல, அவர்களுக்கு மினரல் வாட்டர் கொடுத்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கண்மலையில இருந்து தண்ணீர் ஊற்றை, சுத்தமான தண்ணீரையும் பலமுள்ள தண்ணீரையும் அவர்களை கொடுத்தார். பசியாய் இருந்தார்கள். அங்கே கேட்டார்கள், கத்தர் மன்னாவாகிய தேவ தூதர்கள் உண்ணுகிற மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். தேவன் மகிமைக்கு கொண்டு வருகிற போது தன்னிடத்தில் இருக்கிறவற்றையே கொண்டு ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா.
He will never bless you with the small things and the simple things. He always bless with the special and divine things. Hallelujah! Devan unnai aashirvadhikka vendumanal, unnai maimaiyila kondu vara vendumanal, saadharanamanadhu ulagathukku aduthadhayum alla, avar asaadharanamanadhum deivigamanadhum unakku kodukkiravarai irukkirar. Hallelujah! Ellam koduthar sagodharale. இவர்களுக்கு மன்னா விளக்கெண்ணெய் போல ஆகினது, அதுல ருசி இல்லை. இப்ப they got tired. So many times we get tired about God's blessing. தேவன் கொடுத்து கொண்டே இருந்தா எங்களுக்கு அது அலுப்படிச்சிடும். தேவனங்களை ஆசீர்வதித்து வேலை தந்து பணம் தந்துட்டு பணம் அழுத்திரும், எங்களுக்கு தெரியாது அதை எப்படி பாவிக்கிறது. We misuse that. Hallelujah! கத்தரத்தில் கேட்குற காரியத்தில் தேவன் ஆசீர்வதிக்க தொடங்கினா அவளுக்கு விளக்கெண்ணெய் போல ஆனது என்று வேதம் சொல்லுது. கத்தர் சொன்னார், நான் காடையை கொடுக்குறேன். அல்லேலூயா! கத்தருக்கு ஸ்தோத்திரம். நான் மிஷன் டூர் போனோடைய தான் காடை சாப்பிட்டேன். ஐ நெவர் ஏட், பட் திஸ் தட் வாஸ் குட். காடை 65 என்று இருக்கு. ஆமே அல்லேலூயா! ஏன் சொல்கிறேன் தெரியுமா? கத்தர் ருசியாய் கொடுத்தா. இவன் என்ன தெரியுமா கேட்டான், காடை மட்டும் இல்லை, இவனுக்கு வெள்ளைப்பூண்டு வேண்டும், கொத்தமல்லி வேண்டும், சின்ன சீரகம் வேண்டும், குமட்டிக்காய்கள் வேண்டும். ஹலலுயா! எல்லாவற்றையும் கொடுத்தார். He bless with the earthly things. God bless you with the divine things and the earthly things. தேவன் தெய்வீகமாயும் ஆசீர்வதிக்கிறவர், உலகத்திலே இருக்கிற ஒன்றிய தேவையும் ஆசீர்வதிக்கிறவர். எல்லாம் கொடுத்தார். எல்லாம் கொடுத்து முடிஞ்சு இப்ப கானானுக்கு கிட்ட வந்துட்டான். They are going to get the glory. ஹலலுயா! கானானுக்கு கிட்ட வந்துட்டாங்க சகோதரர். கானானுக்கு கிட்ட வந்து கானான போய் பார்த்துட்டு வந்துட்டான். இப்போ கொஞ்சம் பேர் 12 பேராக போய் கானானை பார்த்துட்டு வந்தாங்க. என்னத்தை பார்த்தாங்க? கொடுக்க போகிற தேசத்தை. கத்த சொன்னார், போய் பார்த்துட்டு வா. ஐ எம் கோயிங் டு டூ தட். ஏனண்டா, பாரவோன் சேனையே கடல்ல அழிச்ச கத்தர் கானானியரை அழைத்து கொடுக்கறது பெரிய காரியம் இல்லை. கத்த சொன்னா போய் பார்த்துட்டு வா. பார்த்துட்டு வந்து கிடைத்த ரிசல்ட்டின் படி இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? வாசிங்க முதலாவது வசனம், 14 அதிகாரம் 14 வசனம் வாசிங்க. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராமுழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். என்னவாம் என்ன செய்யறதாம்? கூக்குரலிட்டு புலம்பினார். கூக்குரலிட்டு புலம்புகிறது எப்ப தெரியுமா? If you are not thankful, then you will start murmuring. நன்றி இல்லாத இருதயம்தான் குறையும் குற்றமும் சொல்லி கதறுகிற இருதயம். ஹல்லேலூயா! தேவனுடைய மகிமையை காண்றதுக்கு நன்றி உள்ள இருதயம் வேணும். ஹல்லேலூயா! நன்றி உள்ள இருதயம் தேவ மகிமையை காணும். ஹல்லேலூயா! இன்னைக்கு நாங்கள் மகிமையை காணல. We were so close. We were so close. ஆறு மாசம் முடிஞ்சு, ஆறு மாசம் கத்தர் அநேக வார்த்தைகளை சொல்லிட்டார். அந்த வார்த்தைகள் மூலமா இனி மகிமை அடைகிறது நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். ஹல்லேலூயா! நீ ஆலயத்துக்கு வாரதுனால அல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கலந்து கொள்கிறதா இல்ல, தேவனுடைய வார்த்தையை நீ கேட்டு நீ மனம் திரும்ப வேண்டிய இடத்திலே மனம் திரும்பி, ஒப்பு கொடுக்க வேண்டிய இடத்திலே ஒப்பு கொடுத்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்தா மகிமை நிச்சயம். யூ ஆர் சோ க்ளோஸ். Hallelujah! Do you have a thankful heart? Devan seidhu vanda nanmaigalukkaga nandri solugira irudayam irukka ungalku? Engalukku irukka? Irunda mahimai nichayam. Hallelujah! Nandri ulla irudayam Israelarku irukkavilla sagodharile. Paarunga, naan vali valiyai solittu vandhen. Vali valiyai kathar seidha adbhutham periyathu. Maravin thanneerai madhuramai maatrinaar. இவர்களுக்கு இரவையிலே பாலைவனத்திலே இவர்கள் நடுங்கி குளிரினாலே வாதிக்கப்பட்டார்கள். கத்தர் ஹீட்டர் அனுப்பினார், வானத்தின் ஹீட்டர். ஹல்லேலூயா! ஒருபோதும் நின்று போகாத ஹீட்டர், பவர்கட்ல நிக்காத ஹீட்டர், ஃபியூஸ் போகாத ஹீட்டர். எத்தனை வட்டாயிருந்தாலும் அது இரவு முழுவதும் 15,000, 16,000, 20,000, 100,000 ஜனங்களுக்கு வெப்பத்தை கொடுத்து அவர்களை காத்தது. ஹல்லேலூயா! அகதிகளாய் போல சகோதரர்களே, ஒரு இருக்க கூடாரம் இல்லை, அகதிகளை போல இவர்கள் வழிகிட்டு வந்தார்கள்.
ஒரு காரியம் இல்ல இடம்பெயர்வுக்குள்ளே கடந்து வந்த உங்களுக்கு தெரியும் எத்தனை தடவைகள் உங்களுடைய மானத்தை காப்பாற்றுகிறதுக்கு ஒரு துணி இல்லாது இருப்பார்கள் நான் இருந்த இடத்துல அகதிகள் மோவிலே இருக்கும் போது சவர்ல கொழும்பிலே மாநகரத்திலே தான் இருந்தோம் ஒரு நாள் இரவு அழிக்கப்பட்டார்கள் ஒருவருக்கு ஒருவர் தங்களுடைய உடையை மாற்றி கொள்ளுகிறதுக்கு இடம் இல்லாது இருந்தது ஆனால் இஸ்ரவேலருக்கு கத்தர் நிழலாயிருந்தார் ஹல்லேலூயா பகலிலே உஷ்ணத்திலே இவர்களால் நடக்க முடியாது ஆனால் இவங்க நடக்கிற இடமெல்லாம் ஏர் கண்டிஷன் மகசம்பமாய் போனார் நீர் நிறைந்த மகசம்பம் சோர்லே பாருங்க 26 27 டிகிரிக்கு எங்களால் இருக்க முடியல வெயில்ல வெயிலே பிறந்து வெயிலே வளர்ந்து வெயிலே உற்பத்தி ஆகின ஜனங்கள் நாங்க என்னுடைய எங்களுடைய தாய் எங்களை வெயிலே பெற்றெடுத்தா தாவீது அப்படிதான் சொன்ன என் தாய் என்ன ஆபத்தில் பெற்றெடுத்தா நாங்கள் எல்லாம் வெயிலில் பெற்றாக்கள் ஆனாலும் வெயில் இருக்க முடியல உஷ்ணமான பாலைவனத்தில் கத்தர் அவர்களுக்கு மேகஸ்தம்பமாய் போனார் எல்லாம் நடந்தது சகோதரர்களே வாய்க்கு ருசியாக கொடுத்தா வியாதி வந்தபோது வேதம் சொல்லுது அவர்களுடைய ஆடை கிழியவில்லை ஹல்லேலூயா They were walking for 40 years, but nothing happened. அவருடைய பாதரட்சை தேயவில்லை ஆடைகள் கிழியவில்லை கத்தர் அற்புதம் செய்தார் ஆனா தேவன் மகிமையை கொடுக்கிற கானான் அண்டையில வருகிற போது சொல்றாங்க என்னை எங்களை கொல்ல கொண்டு வந்திருக்காரே ஆண்டவர் என்னை இப்படி சாக வைக்கிறக்கா கொண்டு வந்தார் வாசிங்க வாசனத்தை வாசிங்க நன்றி இல்லாத இருதயத்தினுடைய புலம்புகளை நீங்க வாசிங்க இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள் சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கு தேவனுடைய பிள்ளைகள் யாருக்கு முன்னால முதல் முறுமுறுக்கிறது தெரியுமா தேவனுடைய பிள்ளைகள் யாருக்கு முன்னால முறுமுறுக்கிறது ஹல்லேலூயா ஆரோனுக்கும் மோசேக்கு முன்னால ஏன்டா இவங்க தானே ரெப்ரசன்டேட்டிவ் இவங்க தானே பிரதிநிதிகள் இவர்கள் தானே பேசுகிறாங்க பிள்ளை இல்லை அவன்கிட்ட வந்து என்ன தெரியுமா என்ன அநியாயத்தை பண்ணனீங்க பாருங்க என்ன அநியாயம் பண்ணாங்களாம் வாசிங்க எகிப்து தேசத்தில் செத்து போனோமானால் நலமாயிருக்கும் இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம் ஆமே என்ன தெரியுமா எகிப்து தேசத்துல நீ சத்து சாக விருப்பமா இருந்தா ஏன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட திஸ் இஸ் அவர் சிச்சுவேஷன் எகிப்திரை பார்த்து நாங்கள் பரிகசிக்கிறோம் அல்லது எங்களுக்குள்ள அறியாத ஒரு சிரிப்பு வருது ஒரு உணர்வு வருது என்ன மோடத்தனமான எகிப்தியர் தட்ஸ் நாட் த எகிப்தியன் எனிமோ தட் இஸ் யூ அண்ட் மீ இப்போ எகிப்தியர் இல்லை சகோதரர்களே இது நானும் நீங்களும் என்ன செய்யறோம் கத்தர் செய்து வந்த அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவர் திறந்த சமுத்திரங்கள் நமக்கு முன்னாலே இருந்த நதிகள் இடம் கொடுத்தது எரிக்கோ பட்டணம் இடிந்து விழுந்தது எமோரியரை வெல்ல வைத்தாரு ஏத்தியரை மேற்கொண்டாரு எத்தியோப்பியர்கள் ஓட பண்ணினாரு பிசாசு கொண்டு வந்த அத்தனை காரியங்களை இவங்களை விட்டு எடுத்தாரு நான் செத்து போயிருக்கலாம் என்று இப்போவும் நீ சொல்லிக் கொண்டிருக்கிறது நன்றி உள்ள இருதயமா Do you have a thankful heart? What is our attitude today? எங்களுடைய பழக்கம் எங்களுடைய நினைவுகள் எப்படி இருக்கு ஒரு சின்ன காரியம் சகோதரர்களே They are so close. தேவன் உன்னை மனம் திரும்ப பண்ணினார் நீ மனம் திரும்பினாய் ரட்சிக்க பண்ணினார் ரட்சிக்க பண்ணின பின்பு நீ தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாய் உன்னை வரங்களினாலே வழி நடத்தினார் உன்னை ஆசீர்வதித்தார் சபையிலே சேர்த்தார் இன்றைக்கு உன்னை நடத்தி கொண்டே வருகிறார் இப்போது இருக்கிற இந்த சின்ன துளி இடைவெளிக்குள்ள உனக்கே முறுமுறுப்பு பிகாஸ் யூ டோன்ட் Think about. Thank you.
thankfulness ku mudhalavathu kaaryam thoughtfulness hallelujah nandri ulla irudhayam varradhukku ninaivulla oru irudhayam vaanum hallelujah ena nee seidha nanmaigalai ninaikkiren eppa 12 manila irundhu 1 manikkulla 1.5 manikke oru maadhiri aarambichiru ena vera vera aavigalai aarambichu ena kanvaliyai vaivaliyai ellam purappattu purappada mudiyadapadikku kangalai iruga moodi avladha nandri ulla irudhayam namakku தேவனுடைய வார்த்தை போக்குள்ள நான் அங்கேயோ இருப்பேன் ஏன் எனக்கு அவ்வளவு நன்றி என் ஆண்டவர் அவ்வளவு செய்திருக்கிறார் என்னை ஆசீர்வதித்தார் ரட்சித்தார் பிள்ளைகளை வழி நடத்துகிறார் எனக்கு பின்னால சந்ததிக்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆனபடினால ஐ டோன்ட் கேர் பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் அ தாட்ஃபுல் ஹார்ட் நினைக்கிற இருதயம் சகோதரர்களே நினைக்கிற இருதயம் நன்மைகளை நினைக்கிற இருதயம் நமக்கு இருந்தா நன்றியுள்ள இருதயம் இருக்கும் நினைக்கிற இருதயம் இல்லாத போறதுனால எவ்வளவு அகோரமா கத்தரை பற்றி பேசுறாங்க பாத்தீங்களா நாங்க அப்படி பேசுறது இல்ல நாங்க சொல்லுவோம் இந்த கத்தருக்கு பின்னால போன நாள்ல இருந்து பிரச்சனை இந்த கருப்பு புத்தகத்தை தொட்ட நாள்ல இருந்து பிரச்சனை ஜெபிக்க தொடங்கின நாள்ல இருந்து பிசாசு போராட்டம் ஜெபிக்காம இரு அப்படியே செட்டோட கொண்டு போவோம் ஹல்லேலூயா ஜெபிக்க தொடங்கினபடியா தான் பிரச்சனை உண்மைதான் ஏனடா இருக்கிற எல்லாம் கலக்கி கொண்டிருக்கும் ஓடி கொண்டிருக்கும் எதிரிகளை தடுமாற பண்ணுகிற கத்தர் ஹல்லேலூயா சத்துரு தடுமாற்றம் பண்ணுகிறது கத்தருடைய வழக்கம் அவர்கள் தடுமாறி ஓடும் என்பதாய் நீ தடுமாறி நன்றியற்றவனாய் நன்றியற்றவளாய் மாற வேண்டா முறுமுறுக்க வேண்டாம் ஹல்லேலூயா நான் சொல்ல நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் இல்ல வைல் ஐ வாஸ் மெடிடேட்டிங் திஸ் வேர்ட் இந்த வார்த்தை இந்த காரியத்தை அநேக நாட்களாய் தியானித்துக் கொண்டிருக்கிறேன் நன்றியுள்ள இருதயம் நன்றியுள்ள இருதயம் நன்றியுள்ள இருதயம் என்று ஆவியானவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அநேக நாட்களாய் இந்த காரியத்தை சொல்லிட்டு இருக்கார் நான் நேற்றைய தினத்திலே உட்கார்ந்து தியானிக்கிற போது நான் அநேக இடத்திலே மனம் திரும்ப கர்த்தர் கிருபை கொடுத்தா ஹல்லேலூயா ஐ டு தேங்க் லார்ட் பட் இட்ஸ் நாட் இனஃப் சேஸ் ஹோலி ஸ்பிரிட் நான் நன்றி சொல்லுகிற ஒரு பழக்கம் எனக்கு இருக்கு ஆனாலும் தேவ ஆவியானவர் இன்னும் அநேக இடத்துல நீ நன்றி உள்ளவனாய் இருக்க வேண்டும் சொன்னார் ஹல்லேலூயா நீங்க நன்றி உள்ளவராய் இருங்கன்னு சொல்லும் போது தேவ ஆவியானவர் எனக்கு சொன்னார் நீ நன்றி உள்ளவனாயிரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்களுடைய ஆட்டிடியூட் சகோதரர்களே எங்களுடைய பழக்கம் எங்களுடைய பழக்க வழக்கங்கள் பண்புகள் எப்படி இருக்கிறது நன்றி நன்றியே இல்லை நன்றி இல்லை சொல்றாங்க வாசிங்க நாங்கள் பட்டயத்தால் மறுபடிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள் ஹல்லேலூயா என்ன சொல்றான் தெரியுமா என்ன பொஞ்சாதி பிள்ளைகளும் எல்லாரும் செத்து போறதுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறீங்க நீ சாகணும்டா 400 வருஷத்துக்கு முன்பதாக இருந்தே கர்த்தர் உன்னுடைய சந்ததியை சாக விட்டிருப்பா ஹல்லேலூயா என்ன ரச்சித்தது என்னத்துக்கு எத்தனை பேர் கேள்வி இருக்கு தெரியுமா நான் விட்டு வார என்ன பிரயோஜனம் நான் ஜபிக்கிறதுனால என்ன நடக்குது இப்படியேதான் போய்கொண்டிருக்கு என்ன காரியம் எது எது எல்லாம் பிரச்சனை எல்லா பிரச்சனைகளை மட்டுமே சொல்றோம் கடந்து வந்த செங்கடலை நினைக்கிறது இல்லை ஹல்லேலூயா குற்றங்களையே பேசுகிறோம் நான் யோர்தான் நதி வெள்ளம் புரண்டோடுகிற போது என்னுடைய பெஞ்சாதி பிள்ளை அடிபட்டு இருக்கும் என்றதை நான் நினைச்சு தேங்க் பண்றதில்லை எரிகோவிலே எதிரிகள் சூழ்ந்து கொண்டு கடந்து போக முடியாதபடிக்கு உடைய வாழ்க்கையில கட்டு இருந்தது அந்த கட்டுக்களை அவன் உடைத்தார் நீ நினைக்கிறதில்ல இப்ப கேக்குற ஏன் கட்டி வச்சிருக்கிறா ஏன் தாரார் இல்ல பிகாஸ் வி பிகேம் வெரி ஸ்பாயில் கிட்ஸ் புட்சம்த் பான் ஏண்டா தேவன் கேக்குறதெல்லாம் தந்துட்டாரல இப்ப கேக்குறத தள்ளாட்டி அவரை போல கெட்ட கடவுள் ஒருவரும் இல்லை ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவன் சொல்றார் நன்றி உள்ள இருதயம் மகிமே காணும் நன்றி உள்ள இருதயம் நன்றி சொல்லுகிற இருதயமே மகிமே காணும் சகோதரர்களே பாருங்க நல்லது கிடைக்க வேணும் என்று அழுவோம் கிடைச்ச பிறகு அதுவே துன்பம் என்று குறை சொல்லுவோம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கும் போது எல்லா தாய் தாகப்படும் என்ன தெரியுமா எவ்வளோ ஏக்கம் எவ்வளோ ஆசை எவ்வளோ கனவுகளோடு பெற்றெடுப்பாங்க பிறகு பிள்ளை வளர்ந்து கொஞ்ச நாள்ல
ஏதாவது ஒரு காரியத்தினால பாதிக்கப்பட்டானே தெரியுமா சொன்னா இந்த புள்ளைய கத்தர் தந்தாரே. You only prayed, you only cried, you only asked God and you dreamed about these things. நீயே கேட்டாய், நீயே கனவு கண்டாய், நீயே தான் ஆசைப்பட்டாய், நீயே தான் கத்தட்ட கதர்னாய். ஆனால் இப்போ ஏதோ ஒரு காரியம் பிழைச்சிட்டு அதனால் இந்த பிள்ளைய ஏன் கத்தட்டா. சில கணவன் இருக்காங்க அடைஞ்சா மாதவி இல்லையா, இதை போல ஒரு வாழ்க்கை. லவ்ன்ற நேரம் அல்லது பேசி போட்டு விட்ட நேரம் கேட்டு பாருங்க, அதை போல ஒன்று இனிமேல் இல்லை. இதை இதை மாதிரி காண முடியாது, உண்மை அதை மாதிரி காண இயலாது. ஒன்றே ஒன்றை தான் கத்தர் படைக்கிறார். ஹலலூயா. நின்ற காலில் நான் ஒன்றுமா, இதுதான் 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 கொஞ்சம் கேப்பா அது இருக்குதே. வீட்டை போய் மோத்த பார்க்கலாம இருக்கு சொல்லமே இல்லையா. இதை அதை சொல்லி போட்டு சும்மா சொல்றேன்ல, இவ்வளவு நாளா நான் ஜபிச்சேனே, பைபிளுக்குள்ள போட்டோவை வச்சிருந்தனே, ஆண்டவர் அதை காட்டல. எனக்கு இன்றைக்கு இருக்கிற பெரிய ஊழியர் அளவுக்கு இருக்கிறவனாலே சொன்னார், இந்த பைபிளுக்குள்ளெல்லாம் அவட ஃபோட்டோவை வச்சுட்டு தெரிஞ்சனா. அப்போ ஒருக்கா பைபிளில் இருந்து விழுந்திருந்தேன் நான், அது ஒரு அடையாளம் என்று எடுத்திருப்பேன். பைபிளையே போட்டிருக்கலாம் அந்த ஃபோட்டோவோட. ஹலலூயா. நன்றி இல்லாத இருந்த இப்போ சொல்கிறான், ஏன் எனக்கு ஆண்டவர் இந்த மனைவியை அனுமதித்தவர், ஏனண்டா நீ கதர்னே, நீ கனவு கண்டனே, என்ன லைக்கா காடை போட்டு போட்டு சூடாக்கின நீ டெலிஃபோனை, இந்த காது உருகிருமண்டே கத்துறத தந்தா. ஹலலூயா. இப்போ சொல்ற என்ன தெரியுமா, ஏன் இப்படி ஒன்றை காட்டுனவர், என் மனைவி மாதிரி இருக்காங்க என்ன, ஐயோ அதை போல என்ன அவர் எல்லாரும் மாதிரி இல்லை, இவர் சரியான வித்தியாசம், அவர் சரியான வித்தியாசம் ஏண்டா, அவர் வித்தியாசம் ஏண்டா, எல்லாரும் உங்களுக்கு தெரியாது, அவர் ஒரு ஆள் தான் வித்தியாசம் அவங்களோட பழகிறார், ஆனபடி அவர் வித்தியாசம் ஏன்னா எல்லாரும் உங்களை காதலிக்க இல்லாத, எல்லாரையும் நீங்கள் காதலிக்க மாட்டீங்க, அவர் தனியாக அவங்களை காதலிக்கிறபடி அவர் வித்தியாசம். என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அப்பா எப்படி இருந்தது இப்படி வந்துட்டு, கடவுளுக்கு கண் இல்லையா, எனக்கு போ இதை அனுமதிச்சாரே, என்ன வாய் கூசாம அங்க போய் நின்று முன்னுக்கு பாத்துக்கு முன்னால இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லாத்திலும் நான் பங்கெடுப்பேன், எல்லாத்துக்கும் அவரே காரணா இருக்கார், இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் வேதனைக்கும் துக்கத்துக்கும் மரணம் பிரிக்கும் வரையும் இந்த காரியம் கலராது போல இருக்கு. கத்தாவே நீரங்க அதுலேயும் அதுமிஞ்சின கட்டம் என்ன தெரியுமா, அதை கலட்டு முண்டு உபவாசத்தில் இருக்கிறது. அதை சொல்கிறார், தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும். சில பேர் தெரியுமா, கர்த்தாவே இந்த காரியம் என்னை விட்டு அகன்று போகட்டும், இந்த பாத்திரம் என்னை விட்டு அகலக்கூடுமானால் அகலட்டு, நான் மூன்று நாள் உபவாசம் இருக்கிறேன். அதுலேயும் இன்னும் கொஞ்சம் தூர போகணும்டா நசரேய விரதம் இருப்பான். We are not thankful. You ask, you cried, you dream and you desire. God gave it to you. But now you are complaining because you are not thankful. அட இருதயத்தில் நன்றி இல்லை சகோதரர்களே, நன்றி இல்லை. நன்றி இருக்கிறவங்க குறை சொல்ல மாட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகம் பேர் இருக்காங்க என்ன தெரியுமா, எனக்கு அவர் மேலே ஒரு நன்றி உணர்வு இருக்கு. அவங்க நன்றி உணர்வு இருக்கா, நன்றி உணர்வு இருக்கா? வேதத்தில் தேங்க்ஃபுல் என்று சொல்கிற இடத்துல, வேதத்தில் ஆங்கில வேதாகமத்தில் கிட்டத்தட்ட 116 இடங்கள் இருக்கு தேங்க்ஃபுல். அந்த 116 இடத்துல சகோதரர்களே 73 இடங்களில், கிட்டத்தட்ட 73 இடத்துல கிவ் தேங்க்ஸ் இருக்கு. ஹல்லேலூயா. பி தேங்க்ஃபுல் அண்ட் கிவ் தேங்க்ஸ் இட்ஸ் அ டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் பட் யூ ஹாவ் டு டூ த போத். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க நன்றி உள்ளவர்களா இருக்கிறது சரி, ஆனால் 73 இடத்துல அரவாசிக்கு மேலான இடத்துல சொல்லப்படுகிறது நீங்க நன்றி செலுத்துகிறவர்களா இருங்க. ஹல்லேலூயா. நாங்க எத்தனை தடவைகள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஒரு நாளைக்கு how many time we are saying thank Lord, thank you for this life, thank you for the breath I had it,
उपदेश If you are thankful to somebody, you will never murmur against that person. நீங்க நன்றியுள்ள இருதயத்தோட இருந்தீங்கடா அந்த மனுஷரை அந்த மனுஷியை பற்றி ஒரு குறை சொல்லி கூக்குறட மாட்டீங்க. இந்த கூக்குறல மோசே சொல்றா என்ன தெரியுமா? மோசே சொல்றா என்ன தெரியுமா? கலகம் பண்ணுகிறீர்கள். கலகம் பண்ணுகிறோம். நன்றி சொல்லாத இடத்துல நாங்க கலகம் தான் பண்ணுகிறோம். நன்றி நினைக்காத இடத்துல நாங்கள் கலகம் பண்ணுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவன் யாரை ஆகிலும் வைத்து ஒரு உதவியாவது செய்கிறார். நாங்கள் நன்றி சொல்கிறோமா? நன்றி சொல்லல. அதுலேயும் தமிழில் ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. ஏதாவது நீங்கள் செஞ்சீங்கன்னா இல்லாட்டி அது அந்த கிடைச்ச காரியத்தில் சந்தோஷத்தில் அதில் ஒரு கூச்சம் அனுச்சர நன்றி சொல்லு. ஹலலூயா. ரட்சிப்பு உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். மகிமை உண்டாக தேவனுடைய சித்தம் நிறைவேற நீ இருதயத்திலே நினைக்கலாம் நன்றி. இப்ப ரெண்டு மூன்று கிழமைகளாய் ஒரு மாசத்துக்கு முன்பதாக இருந்து ரெண்டு மூணு மாசங்களாய் நான் சில காரியங்களை கேட்கிறேன். சில பேர் வந்து எனக்கு சொல்லுவாங்க உங்களை குறித்து சில பிரச்சனைகள் செய்தவங்க. இன்னொரு மற்றவர் வந்து சொல்றார், பாஸ்டர் அந்த சிஸ்டர் சொன்னால் அவக்கு இருதயத்தில் நன்றி இருக்கான். நீங்கள் அவக்கு வேலை செய்கிற காலங்களில் நோய்க்கு வந்த நாட்களில் மிக போராட்டமாக இருந்த வேலைகளில் நீங்கள் ரொம்ப உதவி செய்தீங்களாம். ஆனால் இருதயத்தில் அவங்களுக்கு நன்றி இருக்கான். அல்லேலூயா. நன்றி இருதயத்தில் இருந்து பிரயோஜனம் இல்லை சகோதரில். கர்த்தருக்கு சோத்திரம். இன்னைக்கு ஆரம்பிக்கக்குள்ளே சகோதரர் சொன்னார் இல்லையா, You say it. You appreciate. You give thanks to the people. You give thanks to the God. Hallelujah. இன்னைக்கு மகிமையை காணல. இஸ்ரவேலர் மகிமையை காணல. கர்த்தர்ட்ட சாபத்தை தான் பெற்றாங்க. ஏனென்றால் நன்றி இல்லாத இருதயத்தோட குறை சொன்னபடினால போய் பார்த்தீங்கன்னா சொல்றார் பத்து தரம் என்ன இப்படி செய்திருக்கான். They have done 10 times. Not one time, two times. 10 times they did and they and their children are not entered into the glory. இவர்களும் இவருடைய சந்ததியும் என்னுடைய மகிமைக்குள்ளே பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தர் ஆணை கொடுக்கிறார். ஏனென்றால் இவங்க நன்றி இல்லாம பேசுறாங்க. நீ நன்றி இல்லாம நடக்கிற போது you are entering into the curse. நீங்க நன்றி இல்லாம நீங்க நினைக்கலாம் சோதரே எனக்கு நன்றி இருக்கு. என்ன நன்றி? நீ நன்றி இருந்தா எப்படி அந்த பர்சனை பற்றி பிழையா சொல்லுவாய்? இவர்களுக்கு தேவனை குறித்து நன்றி உணர்வு இருந்திருந்தா இந்த தேவர் எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் பஞ்சாதிகளையும் இங்கே பட்டயத்தினால் கொல்லவா கொண்டு வந்தார் என்று சொல்லுவாங்க. நோ, டோன்ட் சே தட், டோன்ட் பிலீவ் தட். நாங்க நினைக்கிறோம், கணக்கு தர நினைக்கிறோம். சில நேரம் கிறிஸ்தவர் நாங்க நினைக்கிறோம் இன்னொருவனுக்கு எனக்கு உதவி செய்கிறது கடமை, கத்தருக்கு நம்மை காக்கிறது கடமை. தெரியுமா உங்களுக்கு? இரவும் பகலும் தூங்காம என்று காண்ட அவர் கடமை. Why soldiers? They wait in the sentry because that's their duty. ஏன் ராணுவத்தாருக்கு இரவும் பகலும் தேசத்தை காக்க வேண்டும்? அது அவருடைய கடமை சகோதரர்களே. ஆனா கடமை செய்யறதுக்காக you can't be not thankful. காக்கிற தேவனுக்கு அது என்ன படைச்சபடி அவரை காக்கணும், அது அவருடைய கடமை. ஆனா அவர் சொல்ற நீ நன்றி சொல். ஹலலூயா. அது கடமையை அவர் செய்கிறார். நீ நன்றி சொல்லுகிற போது அவருடைய சித்தம் விளக்குகிறது. அவர் உன்னை மகிமையிலே கொண்டு போகிறார். ஹலலூயா. இன்னைக்கு அதான் நாங்க என்ன நினைக்கிறோம்டா, சக கிறிஸ்தவனுக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு இன்னொருவனுக்கு உதவி செய்கிறது கடமை. எஸ் ஆஃப் கோர்ஸ். பட் யூ டோன்ட் கெட் தி பிளெஸிங் இஃப் யூ டோன்ட் தேங்க் தட். Even if you thank and if you don't have a thankful heart, then it's a curse.
உனக்கு நன்றி சொல்ற உணர்வு இருந்தாலும் நன்றி உள்ள இதயம் இல்லாவிட்டா அது சாபத்தை தான் கொண்டு வரும். சில பேர் நன்றின்னு சொல்லுவாங்க, ஆனா இதயத்துல நன்றி உணர்வு இருக்காது. நன்றி எப்படி? அவர் செய்ததுக்கு சொல்லிட்டா முடிஞ்சது. நாங்கள் அப்படித்தான் பழக்கப்பட்டு விட்டோம், வளர்க்கப்பட்டு விட்டோம். கர்த்தருடைய நாமத்தில் மனம் திரும்புவோமானால் கர்த்தர் மகிமைக்குள்ளே கொண்டு போவார். என்ன தெரியுமா, கடமையை தீர்க்கிறது. ஏன் இன்றைக்கு கிஃப்ட்டுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம்? என்ன கடமை இருக்கக்கூடாது. அவர் எனக்கு பரிசு கொடுத்தார் 1000 ரூபாய்க்கு, நான் 1100 ரூபாய் கொடுத்தார், கடமை முடிஞ்சது. எனக்கு இவர் உதவிக்கு வந்தார், அதற்காக நான் ஒரு உதவி செய்தேன், கடமை முடிஞ்சது. எனக்கு வீட்டு காரியத்தில் இவர் உதவிச்சதார், நான் அவருக்கு கார் காரியத்தில் உதவி செஞ்சேன், முடிஞ்சது. இஃப் யூ ஹாவ் தட் மைண்ட் தட் டேக் யூ டு த கர்ஸ். கடமையை முடிக்கிறன்ற ஒரு உணர்வுக்கு அது தமிழர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம். கடமைப்படக்கூடாது. கடமைப்படக்கூடாதுன்றதுக்காக செய்த நன்மைக்கு ஒரு நன்மை செய்தால் போதும் நினைக்கிறோம். இல்லை, அனுஜரா, நீ நன்றியுள்ள இருதயத்தோடு இரு. நீ நன்றி உள்ளதோட இரு. நீ கஷ்டப்பட்ட நாட்களிலே, நடக்க முடியாத நாட்களிலே, செய்யப்பட முடியாத காரியங்களிலே செய்த எல்லாருக்கும் தேவனுக்கு நீ நன்றி உள்ளவனாக இருப்பாயனா, அவர்களோடு நீ முறுமுறுக்க மாட்டா, கலகம் பண்ண மாட்டாய், கர்த்தரோடு நீ முறுமுறுக்க மாட்டா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் விரும்புறதில்ல தனக்கு ஒரு மாதிரி செய்து சக சகோதரனுக்கு வேற மாதிரி செய்கிறத. என்ன அவர் கட்டளையாக கொடுத்தார் என்ன தெரியுமா? என்ன, உன்னை நேசிக்கிறது போல நயலவனை நேசி. இது எதுக்கு ஒப்பான கட்டளை? முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு உள்ளத்தோடும் நீ என்ன நேசிக்கிறது போல உன்னுடைய அயலவனை நேசி. நாங்கள் அநேக தடவை இல்லை, we are so good to say thanks to Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ன்றது நன்றி சகோதரர்களே. கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம், ஆனால் மனுஷனுக்கு சொல்கிறது இல்லை. கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்தியாவில் போனீங்கன்னா அவங்க வாழ்த்துக்குள்ளேயே ஸ்தோத்திரம் தான் வாழ்த்துவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி சொல்லுகிற நன்றி உள்ள இருதயம் சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க வேணும். இன்றைய நாளில் கர்த்தர் சொல்கிறார், உன்னை மகிமைக்குள்ளே நான் கொண்டு போக போகிறேன். மகிமை இவ்வளவு க்ளோஸாக இருக்கு, பட் யுவர் ஆட்டிடியூட் இட்ஸ் க்ளோசிங் த டோர். நம்ம முறுமுறுக்கிற நேரம் சகோதரர்களே, குறை சொல்லுகிற நேரம் பிசாசுக்கு வாசலை திறக்கிறோம். பிசாசானவன் கடந்து வருகிறான். அவன் வருகிற போது அவனுடைய சிந்தையோடு, அவனுடைய நினைவோடு, அவனுடைய பெருமையோடு, அவனுடைய காரியங்களோடு என்ன பண்ணுகிறான்? ஹல்லேலூயா. எடுங்க லூக்கா 17:12 வரை வாசிங்க. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கடமை எங்களை பாதுகாக்கிறது, சுகம் தருகிறது, ஆசீர்வதிக்கிறது, எல்லாவற்றோட கடமை. அதனால தான் 10 பேர் குஷ்டரோகியா இருந்தான். வேதத்தில் லேவியர் ஆகமத்தில் போய் வாசி பாருங்க, குஷ்டரோகம் என்று சொன்னால் ஊருக்குள்ளே வரக்கூடாது, சொந்த பொஞ்சாதியை தொடமாட்டால், பிள்ளைகள் அருவறுப்பாய் பார்ப்பாங்க, ஊரே கழித்து வைக்கிற ஒரு அவமானமான நிலை சகோதரர், வேதனைக்குரிய நிலை, துக்கத்துக்குரிய நிலை. நீங்க எந்த பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் வீட்டில் இருக்க முடியாது, பாளையத்துக்கு புறம்பே தள்ளி வைப்பார்கள். தூரத்தில் நின்று நான் அசுத்தம் அசுத்தம் என்று, நானே குஷ்டரோகம் உள்ளவனே கத்தவனு, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற 10 பேரை கண்டு அன்று சொல்றார், நீ போ. ஏன் என்று சொன்னால், வேதத்தினுடைய முறையின்படி நீ ஆசாரியனத்திலே காட்ட வேண்டும். குஷ்டரோகம் சுத்தமாகனா ஆசாரியன் ரெக்கமெண்ட் பண்ணோட இவர் சுத்தமாயிட்டார், ஊருக்குள்ள வரலாம் என்று. இயேசு கிறிஸ்து வேதத்தை முரண்படுத்தாத தேவன். ஹல்லேலூயா.
நீ சுத்தமாயிட்ட ஊருக்குள்ள போந்து தேவன் கீழ்ப்படியாமையை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்காதபடிக்கு கர்த்தர் சொன்னார் என்ன தெரியுமா, நீ ஆசாரியனத்துல போன்னு சொன்னார். போற வழியில இப்படி அவமானமான வேதனையான துக்கமான சீர்கேடான வியாதி நீங்கி போயிட்டு போன ஸ்பீட்லேயே 9 பேர் போயிட்டான், ஒருவன் தான் தேவனிடத்தை வந்தான். ஹலலூயா ஹலலூயா. கர்த்தர் சொல்றார் என்ன தெரியுமா, தேவனை மகிமைப்படுத்த நீ ஒரு ஆள் தானா? அப்ப நீ நன்றி சொல்லக்குள்ள என்ன செய்கிறாய் பாருங்க. இயேசு தேவன் தானே, கடவுள் தானே, அவர் சொல்றவர் நன்மை செய் பலனை எதிர்பாராதே என்று படிப்பிக்கிற கடவுள். ஆனால் நன்மை செய்கிற ஒருவனை பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்ற 10 பேரெல்லாம் போனது, 9 பேர் அங்கே, because he was waiting that they will be thankful. சமாரியன் ஒருவன் திரும்பி வந்தான் சொல்ல, நன்றி உள்ள இருதயமும் நன்றி செலுத்துகிற பண்பும் நம்மை மகிமைக்குள்ளே கொண்டு போகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல பிரச்சனையா இருக்கிற நேரம் செய்த உதவி செய்த யாரையும் நீங்க மறக்காதீங்க. இட் குட் பி எனிபடி. என்ன இந்த தேசத்துக்கு கொண்டு வர யாராவது கொண்டு வந்திருக்கலாம். யூ வில் பி தேங்க்ஃபுல் டு தேம் ஆல் த டைம். Maybe your husband sponsor you, or maybe your wife sponsor you, but you are in a blessing. You thank to God and thankful to that person. Hallelujah. Maybe somebody gave you a job. ஆராகிலும் உங்களுக்கு வேலை எடுக்க உதவி செய்திருக்கலாம். ஆராகிலும் உங்களுக்கு வீடு எடுக்க உதவி செய்திருக்கலாம். ஆராகிலும் உங்களை தேவனிடத்தில் அழைத்து வந்திருக்கலாம். Be thankful. Hallelujah. Be thankful. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஆண்ட நேரம் நன்றி சொன்னா போதும். இல்லை சகோதரர்களே, அவர்களை குறித்து முறுமுறுக்க வேண்டாம். யார் உங்களுக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்கள குறித்து ஒரு நாளும் முறுமுறுத்துறாதீங்க, ஒரு நாளும் குறை சொல்லாதீங்க. குறை சொன்னா கர்த்தர் வச்சிருவார், நீயும் உன் சந்ததியும் மகிமைக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. நல்லது சொன்ன காலேபுக்குள்ளே நல்ல ஆவி இருந்தது என்று அங்கே தேவன் சாட்சி கொடுக்கிறார். அவனுக்குள்ள நல்ல ஆவி இருந்தது. என்ன ஆவி? கர்த்தரை நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்லி அவன் சொன்னான், நாங்கள் போன தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஹல்லேலூயா. செங்கடலை பிளந்த கர்த்தர், எரிக்கோவை இடித்து போட்ட தேவன், பார்வோனின் சேனைகளை சமுத்திரத்தினாலே மேற்கொண்ட கர்த்தர் எங்களுக்கு அந்த தேசத்தை தருவார். ஹல்லேலூயா. பி தேங்க்ஃபுல். என்னென்ன காரியத்தில் யாராகிலும் உதவி செய்தா சகோதரர்களே, நான் சொல்கிறேன் உங்களுக்கு மகிமை இப்படி இருக்கு. உங்களை கத்தர் உயர்த்துறது இவ்வளவு தூரம் தான் இருக்கு. டோன்ட் க்ளோஸ் தட் டோர். ஹல்லேலூயா. காலேபுக்குள்ள நல்ல ஆவி இருந்தது என்று சொல்லுது. அவனுக்குள்ள இருந்த நல்ல ஆவி அவருடைய சந்ததி முழுவதையும் ஆசீர்வதித்தது. இன்னைக்கு அநேக நம்முடைய பேர்ல நாங்க நினைக்கிறோம், this is a small thing, that's a big deal to not to say thank or thinking thanking. பெரிய காரியமா நன்றி சொல்லாமட்டா? என்ன ஒரு கிறிஸ்தவனுக்கு நன்றி சொல்லணுமா? பாஸ்டருக்கு நன்றி சொல்லணுமா? சகோதரனுக்கு நன்றி சொல்லணுமா? மூப்பருக்கு நன்றி சொல்லணுமா? சகோதரிக்கு நன்றி சொல்லணுமா? தேவையில்லை. அவன் ஆண்டவட்ட பிள்ளைகள். இன்னொரு எண்ணமும் வர்றது சில பேருக்கு, கடமை, நன்மை செய்கிறது கடமை. ஏன் வலது கை செய்ததை இடது கை அறியாது இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கார்? ஏன் நான் அவங்களுக்கு நன்றி சொல்லி அதை அறிவிப்பான்? நூதனமான எண்ணங்கள் எல்லாம் இருக்கு. என்னத்துக்கு தெரியுமா? உள்ளுக்குள்ள தாழ்மை இல்லாதபடி. ஹல்லேலூயா. யூ டோன்ட் நோ மெனி டைம் யுவர் செல் வை யூ ஆர் நாட் தேங்க்ஃபுல், பிகாஸ் யூ டோன்ட் ஹாவ் த ஹம்பிள்னஸ். ஏன் நன்றி சொல்ற இல்லைண்டா? சில பேர் அந்த நன்றி சொல்லாமே அப்படி போவான். நீங்க நன்றி சொன்னாலும் செயலாட்டியும் கத்தர் கத்தர்ற கடமையை செய்வார். தேவதூதர்கள் தேவதூதர்ற கடமை செய்வார்கள். இங்க இருக்கிற எல்லாரும், நோவையில் இருக்கிற எல்லாரும் தேங்க் பண்ணி நோவஜி நாமிக்கு செய்கிறவங்களா? செய்யலாட்டியும் யுத்தம்ண்டு அவன் போய் யுத்த களத்தை நிற்கத்தான் போகிறான். அது அவனுடைய கடமை. ஊழியக்காரருக்கு நீ நன்றி சொல்லாட்டியும் அவங்களோட கடமை, அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க, அவங்க நன்மை செய்வாங்க, அவங்க செய்யணும், அது அவங்களோட கடமை. ஆனால் எங்கே எங்களுக்கு மகிமை வருதுண்டா? நன்றி உள்ள இருக்கு. ஹல்லேலூயா. அதில் என்ன பெரிய காரியம்? என்ன பெரிய காரியம்டா? அதுதான் தேவன் கிறிஸ்து. வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 5:18 வாசிங்க. அதுக்கு முதல் பிலிப்பியர் 2:3-5 வாசிங்க.
பிலிப்பியர் Hallelujah! Devan yesu illama ondrum uruvaakapadavillai. That's it. But he said thanks to God all the time. Or jabikka pogura bodhu pidave iva thanda ivaralukkai umakku nandri seluthugire. Yaro thandar pida? Odi pogura sattai kalattittu odi pora Yovan. Thannai marudhalikkira Pedru. Than mele sandheyapadugira தோமா ஹalleluya இவர்கள் என்னாவது கதச்சா இவர்களுக்கு பின்னால ஈடுபடுகிற மிச்ச 10 பேர் எல்லாம் குறையுள்ளது கதை சொல்ற நீ தந்த இந்த குறையுள்ளதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் யோவானின் சுவிசேஷத்தில் 14 அதிகாரத்தில் பிரதான ஆசாரியோட ஜெபத்தில் சொல்ற நீர் தந்தவற்றுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஹalleluya நம்மட வாழ்க்கையில என்ன தெரியுமா நல்லது தந்தா தான் ஆண்டவரே நன்றி நன்றி சொல்ல வேண்டும் என்று கத்த விரும்புகிறேன்
ஹல்லேலூயா கிறிஸ்துவினுடைய சிந்தை நன்றி உள்ளம் சகோதரனே கிறிஸ்துவுடைய சிந்தை இன்னைக்கு நாங்க செய்யறது இல்ல தெரியுமா உங்களுக்கு மேட்டிமை we are not humble at all உங்களுக்கு தாழ்மை இல்ல ஒரு தேங்க் சொல்றதுக்கு வாய் விடாதே தெரியுமா நீங்க நினைக்கிறீங்க அது கூச்சம் அல்லது என்னத்துக்கு சொல்லாண்டு அது தாழ்மை இல்லாத குணம் உங்களை விடுறது இல்ல that is a சுபாவம் அது நம்முடைய பழக்கம் சொல்ல விடாது என்னத்துக்கு சில பேர் இருக்காங்க ஒருவர் நன்றி நன்றின்னு சொல்லிட்டு இருந்தா அவங்க என்ன நீங்க போற வார நேரம் எல்லாம் தேங்க்ஸ் சொல்றீங்க கேட்டிருக்கீங்களா அனுபவிச்சிருக்கீங்களா I had it because I trained this attitude இத நான் ட்ரெயின் பண்றது நான் சின்ன பிள்ளையா இருந்தா தேங்க்ஸ் னு சொல்லுவேன் பெரிய ஆளா இருந்தாலும் தேங்க்ஸ் னு சொல்லுவேன் ஏன்டா நான் அந்த ரகசியத்தை பிடித்து கொண்டேன் அது செய்யறதுக்கு சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க என்னது பாஸ்டர் அது செய்யுங்க சில நேரம் நன்மை செய்தவங்களை சொல்லுவாங்க தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம் அது நல்லது அவர்களுடைய பழக்கம் ஆனால் நாங்கள் பெற்றுக்கொண்டவங்க நன்றி சொல்ல வேண்டாம் ஹல்லேலூயா நன்மை செய்தவங்க சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்கிறீங்களா இது ஒரு பிரச்சனையும் இல்லை அது அவருடைய நல்ல பண்பும் குணமும் ஆனால் பெற்றுக்கொண்டவர்கள் நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் நன்றி சொல்ல வேண்டாம் நீங்கள் நன்றி சொல்கிறால என்ன தெரியுமா உங்களுக்குள்ள கிறிஸ்துவுடைய சிந்தை வருது கிறிஸ்துவுடைய சிந்தை வந்தால் தேவனுடைய சித்தம் நிறைவேறும் என்ன அதனால தான் பவுல் பவுல் அங்கே சொல்ற என்ன தெரியுமா எதை செய்தாலும் வாதினால சில பேர் கேட்பாங்க நன்றி சொல்ல வேணுமா இதுக்கெல்லாம் செய்யணுமா அதுக்கு அப்படி செய்யணுமா இல்லை வீட்டில் யூ ஸ்டார்ட் டூயிங் தட் தேர் ஆர் சோ மெனி ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் யூ ஹாவ் டு தேங்க் உடுப்பு கழுவி வைக்கிறாங்க எத்தனை பிள்ளைகள் சொல்றது தேங்க்ஸ் அம்மா மடிச்சு அலுமாரிக்குள்ள வருது ஹவு மெனி இஃப் யூ சே த தேங்க்ஸ் பிகாஸ் யுவர் பேரண்ட்ஸ் தே ஆர் வாஷிங் யுவர் க்ளோத்ஸ் How many of your kids, they are eating at home free? How many times you say thanks? இப்போ வானவும் இல்லை சிக்தும் இல்லை காட்டு மிராண்டிகள் மாதிரி போகிறபடினால் சாவத் நம்பர் யூ சே தேங்க்ஸ் என்ன நினைக்கிறாங்க என்ன அப்பா அம்மா பெற்றது நானா கேட்டனா நானா கேட்டனா உனக்கு தெரியாது உன்னோட தாய் தகப்பன் தான் உன்னை கேட்டது ஹல்லேலூயா How many times you say thanks to parents because you are getting a clothes? There are so many thousands of the kids in Brazil, they are going without clothes in the streets. Brazil, எத்தனை ஆயிரம் குழந்தைகள் உடுப்பு இல்லாம இருக்கு காலத்துக்கு கால நேரத்துக்கு நேரம் ஃபேஷனுக்கு ஃபேஷன் அம்மா அப்பா வண்டி தராங்க How many times you say thanks? At my home, I force my children to say thanks. இந்த வீட்டில் இந்த பிள்ளைகளை சொல்றேன் என்ன சொல்லணும் இப்போ ஒரு காரியத்தை பிறகு அப்பா அவன் நினைப்பான் சொல்ல இது ஒரு சாதி பெருமை உள்ள அப்பா வாக்க இல்லை நான் அவனுக்கு நான் அவர்களுக்கு மகிமை வரும்படியாய் அவர்களை பலாத்காரம் பண்ணுகிறேன் தேவனுடைய ராஜ்யம் பலாத்காரம் பண்ணப்படுகிறது எழுதி வச்சிருக்க என்ன செய்தோம் தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்தோம் பலாத்காரம் பண்ணப்படும் யோசிக்காதீங்க ஃபோர்ஸ் பண்ணே இல்ல நோ காட்ஸ் கிங்டம் ஹாஸ் டு பி ஃபோர்ஸ்ட் ஆல் தி டைம் தேவனுடைய ராஜ்யம் பலாத்காரம் பண்ணப்பட்டு தான் ஆகணும் இல்லை பிள்ளை அப்படி செய்யாது புருஷன் இப்படி இருக்க மாட்டேன் அவருக்கு நன்றி சொல்ல வராது ஒரு நாளைக்கு அப்படியே ஊற்றி கொடுக்கும் கோப்பியை நன்றி சொல்லப்படாது நன்றி 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 உள்ள சும்மா இருந்து கொண்டு வருது எல்லாத்துக்கும் வருது நன்றி சொல்லுங்க ஏண்டா கிறிஸ்துவின் சிந்தை அது ஏசு கிறிஸ்து அப்பத்துக்கு என்னதுக்கு நன்றி சொல்லணும் போய் வாய்ச்சி பாருங்க ரசத்துக்கு என்னதுக்கு நன்றி சொல்லணும் என்னதுக்கு நன்றி சொன்னா அவர் கடவுள் யோசிச்சு பாருங்க நாங்க கடவுள் மாதிரி இருந்தா எங்களால எல்லாம் செய்யக்கூடுமா இருந்தா யாருக்கு அவர் நன்றி சொல்லுவோமா சொல்ற இருதயம் வருமா எங்களுக்கு அதனால தான் பவுல் சொல்றார் கிறிஸ்துவின் சிந்தையை உங்களில் இருக்க கடவுது கிறிஸ்து இயேசு அவர் கிடைத்த எல்லாவற்றுக்காய் நன்றி சொன்னார் நல்லதுக்கு மாத்திரமல்ல சோர்ல போக்குள்ள கால் அடிபட்டா சொல்லுங்க தேங்க் காட் ஏன் தெரியுமா காலிப்பு அடிபட்டது நோகுது முறியல்ல ஹல்லேலூயா ஹல்லேலூயா we never think ஐயோ அடிபட்டதே நான் எனக்கு கண் இருக்கோ இல்லையோ கத்தருக்கு கண் இல்லையா கத்தருக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு தான் கண பேர் இருக்கிறேன் நான் ஹல்லேலூயா அவர் பரம வைத்தியர் அவருக்கு வரப்போற காரியம் தெரியும் யூ சே தேங்க்ஸ் When exam failure, you say thanks because he is going to open 7 doors.
ஹalleluya ஒரு சோதனை ஃபெயிலா கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க கர்த்தரே என்ன நிரேழு வலிய தரப்பீர் என்ன மனவிட காரியத்தில ஒன்னு சரியில்லையா சொல்லுங்க ஆண்டவரே thank you for this woman என்ன இப்படி ஒன்று இல்லாட்டி எனக்கு இப்படி ஒன்று முளைச்சிருக்கு ஹalleluya you don't know many time you think that என்ன தெரியுமா நல்ல காரியம் கிடைச்சிருதா இவர் நல்லா இருந்தா நம்ம மனைவி நல்லா இருந்தா காரியம் இருந்தா என்ன செய்யமா நடக்கு எனக்கு கொம்பு வரும் அதனால கர்த்தர் என்னை நடத்துற மாதிரி எனக்காக அந்த நிலையை வச்சிருக்கிறார் உடைய கனவன் அப்படி இருக்கா ஏன் கனவன் அப்படி வச்சிருக்கானா இல்லாட்டி வானத்துல சிலம்பம் பண்ணுவோம் ஹalleluya you say thanks you say thanks கர்த்தர் பேதுருக்காக நன்றி சொல்லலமானா பேதுரு பரவால சொல்லல காட்டி கொடுக்கிற யூதாஸுக்காக கூட நன்றி சொன்னா வாழ்க்கையில நன்றி இருந்தா மகிமையை காணுகிறது நிச்சயம் பாருங்க ஒன்று தெசலோனிக்கேயர் வாசிங்க 5:18 நாங்கள் முடிப்போம் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது ஹalleluya இன்னைக்கு என்ன தெரியுமா இன்னைக்கு அநேகருக்கு தேவனுடைய சித்தம் தெரியாம பெரிய போராட்டத்தில் இருப்பாங்க கர்த்தர் என்னை குறித்து வைத்திருக்கிற சித்தம் என்ன என்ன அழைப்பு என்ன என்ன தெரிந்து கொள்ளல என்ன தேவனுடைய சித்தம் என்ன தேவனுடைய சித்தம் என்ன தேவனுடைய சித்தம் என்ன இதுக்கு இதுக்குரிய மாதிரிக்கு அநேக ஊழியக்காரர் அநேக இதெல்லாம் சொல்லுவாங்க 40 நாள் உபவாசம் பண்ணி இல்லையா கடைசி 7 நாள் நீ முடங்கால இருந்து எல்லாம் சித்தத்தாரி வேதம் சொல்லுது என்ன தெரியுமா எல்லாத்துக்கும் நன்றி சொல்றதுதான் தேவனுடைய சித்தமா ஹalleluya It's all very simple. We don't find the simple, easy way, but we try to close our doors in murmuring. குறை சொல்லுகிறதுல தேவனுடைய சித்தம் என்ன அறிய அநேகருக்கு கஷ்டம். தேவனுடைய சித்தம் என்ன? என்ற வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்ன? எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்றது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளால அது அவருடைய சித்தமாயிருக்கு. ஹalleluya எனக்கு குறைவோடு இருக்கிற கணவனுக்காக நன்றி சொல்லுகிறது தேவனுடைய சித்தமாயிருக்கு. வேலை இல்லாது இருக்கிற மனைவியாய் வைத்திருக்கிறது தேவனுடைய சித்தமா இருக்கு அதுதான் நன்றி ஆண்டவரே ஹalleluya சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிற பிள்ளைகளை கத்து தந்திருக்கிறார் நன்றி கர்த்தாவே எனக்கு வேலை பிரச்சனை இருக்கு நன்றி ஆண்டவரே ஏன்னா நல்ல வேலை தர போறீங்க ஹalleluya நான் செய்கிற வேலையில குறைபட்டு கொள்றாங்க நன்றி கர்த்தாவே ஏனென்றால் குறைபடாத ஒரு ஸ்தானத்துக்கு என்னை கொண்டு வர போகிறேன் ஹalleluya தேவனுடைய சித்தம் என்னதான் வாசிங்க அதை திருப்பி எழுதி வச்சுக்கொள்ளுங்க அண்ட்லைன் பண்ணுங்க தேவனுடைய சித்தம் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்னவா எல்லாவற்றிலும் நீங்க நன்றி சொல்றது எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது பாருங்க உங்களுக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் உங்களை வைத்திருக்கிற சித்தம் வந்து நீங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல வேண்டும் ஹalleluya வேற ஒன்று சேர்த்தவல்ல நீங்க போயிருந்து காரியங்களை போட்டு உடைத்து ஏதோ ஒன்று செய்ய முடியாத என்று போராடி பிசாசனுடைய பொய்யில நீங்க சிக்க வேண்டா கதை சொல்ற நன்றி சொல்லுங்க நன்றி உள்ள இருதயத்தோடு இருங்க ஹalleluya தேவனுக்கும் மனுஷருக்கும் நன்றி உள்ளவர்களா இருங்க சோதரல நன்றி இருந்ததுன்னா நீங்க நினைங்க ஒரு நாள் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில உதவி செய்தது ஒரு நாள் இந்த மனுஷியினாலே எனக்கு ஒரு நன்மை கிடைத்தது இந்த சகோதரினாலே எனக்கு ஒரு வேலை வந்தது அந்த சகோதரனாலே எனக்கு இன்றைக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது இந்த தேசத்தில் இருக்கிறேன் போகிறேன் வருகிறேன் இன்றைக்கு நான் இருக்கிறதற்கு தேவன் அந்த சகோதரனை அல்லது சகோதரியை பாவித்திருக்கிறார் ஆனபடினால அந்த சகோதரனை சகோதரியை குறித்து நான் குறை சொல்லுகிறத ஹalleluya இஃப் சம்படி ஹெல்ப்ட் யூ யூ நெவர் எவர் ஓபன் த மவுத் அகைன்ஸ்ட் தேம் ஹalleluya அதனால தான் வேதம் சொல்லுதுன்னு தெரியுமா தேவனுடைய ஆவிய துக்கப்படுத்தாதிருங்க அந்த வசனத்தை வாசிங்க முடிக்கலாம் இப்போ வாசிங்க ஆவியை அவித்து போடாதிருங்கள் தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள் மேலுக்கு மேலுக்கு அதுக்கு முதல்ல இருக்கிற வசனம் வாசிங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் ஹalleluya என்ன செய்யட்டாம் மூன்று காரியம் செய்யட்டாம் அவங்க வாழ்க்கையில தேவ ஆவியானவர் காலேபுக்குள்ளே ஒரு நல்ல ஆவி இருந்தது இன்னைக்கு நமக்குள்ளே நல்ல ஆவி தங்காதுக்கு காரணம் நன்றி சொல்லுகிற ஸ்தோத்திரம் பண்ணுகிற நினைவு இல்லாமல் போனது ஹalleluya
teach the children to say thanks. காணிக்க கொடுக்கிறது பழக்கறோம், காரியங்களை பழக்கறோம், ஜெபத்துக்கு பழக்கறோம். அவங்களுக்கு நன்றி சொல்ல பழக்குங்க, நன்றியா இருக்க பழக்குங்க, நன்றி உள்ள இருதயத்தை பழக்குங்க சகோதரர்ல. ஏன்னா அவர் சொல்ற உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இந்த 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 மனுஷனை பற்றி நீ பிள்ளையா நினைக்க வேண்டாம், பேச வேண்டாம். தேவனை குறித்து நீ பிள்ளையா நினைக்க வேண்டாம், பேச வேண்டாம். ஏனென்றா அவங்க எங்களுக்கு நன்மை செய்தவங்க, தேவன் எனக்கு நன்மை செய்தவர். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை வாசிங்க, என்னென்ன செய்யட்டும்? எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. என்ன தெரியுமா, பிரச்சனை வந்தா குமரி அழுது கலகம் பண்ணாதீங்க, எப்போதும் சந்தோஷமா இருங்க. எங்க இருந்து எழுதுறார், எந்த அதிகாரத்துல, எந்த வசனம்? எப்ப? 5:16. எது? 16. எந்த எந்த புத்தகம்? தெசலோனிக்கே. ஹல்லேலூயா. தேவன் பவுலை கொண்டு எழுதுற என்ன தெரியுமா, எங்க இருக்கக்குள்ள தெரியுமா, வேதனையில, துக்கத்தில், பாடுகளில், குறைகளில். வேதத்தில் இருக்கிற மனுஷரை பின்பற்ற வேணும் சகோதரர். வேதத்தில் இருக்கிற காரியம் எங்களுக்கு பேச்சுக்கு, ஒரு பிரசங்கத்துக்கு, ஒரு கிக்குக்கு சொல்றதில்லை. அது வேத வாத்தியங்கள் எல்லாம் அது சீர்திருத்தலுக்கும் சரிப்படுத்துகிறதுக்கும் தேவனோடு வாழ்றதுக்கும் மகிமையை காண்றதுக்காக தேவ ஆவியினாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கிற ஒவ்வொரு உதாரணங்களும் என்னுடைய வாழ்க்கையிலே மகிமைக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பவுல் என்ன தெரியுமா சொல்றார், சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். என்ன செய்யட்டும்? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணாம போக்குள்ள தேவ ஆவியை அவித்து போடுகிறோம். கணபேருக்கு அந்த வசனம் பெரிய பிரச்சனை. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை அவிச்சு போடாதீங்கடா. ஆக்கள் நினைக்கிறது என்ன தெரியுமா, நான் அப்படி இப்படி செய்யக்குள்ள இப்படி செய்யாதன்னு சொல்றது. ஆவியில நிறைஞ்சிருக்கிறேன், அவர் காரியம் செய்து கொண்டிருக்கிறேன், இல்லை ஒழுங்கா செய்யுங்க, காரியம் செய்யுங்கன்னு ஆக்கள் நினைக்கிறாங்க. ஆவி அவிச்சு போடக்கூடாது, நான் சத்தமாக போட்டு துரு, அது இல்லை ஆவி அவிச்சு போடுறது. ஆவி அவிச்சு போடாதீங்கன்ற வசனத்துக்கு மேலே இருக்கிற வசனத்தை தான் ஆவி அவிச்சு போடுவீங்க. சந்தோஷமா இல்லாவிட்டால், ஜெபம் செய்யாவிட்டால், எல்லாவற்றுக்கும் நன்றியோடு நன்றி உள்ள இருதயம் இல்லாவிட்டா தேவ ஆவியானவர் அவிஞ்சு போவார். ஹல்லேலூயா. இன்றைக்கே நம்முடைய ஆவி அநேக நேரங்களில் தங்கி ஒரு அபிஷேகத்தில் நிற்கிறதில்லை. வாய் ஏன்னு சொல்லுங்க. அபிஷேகமாக இருக்கும், எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கக்குள்ள இருக்கும், ஒரு காரியம் செய்யக்குள்ள இருக்கு, கொஞ்ச நேரத்தில் பார்த்தா குறை சொல்லுகிறதும் குறைவுகள். ஏன் தெரியுமா, நாங்கள் அபிஷேகத்தில் ஆவியானவருக்கு வாசலை திறந்து விடுகிறோம். தேவனிடத்தில் வேண்டுகிற போது தேவன் வருகிறார், அவரை அழைக்கிறோம், அவர் கிட்ட வரக்குள்ள குறை கூறி கதவை மூடிடுவோம். ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்கு, தேவ ஆவியானவர் வந்தது தொட்டது உண்மைதான், அவர் எனக்குள்ள தங்கையிலாது. ஏனென்றா எனக்கு பிரச்சனை வந்த உடனே துக்கம் வந்துடும், சந்தோஷம் இல்லை. ஏன், அவங்க சொல்லிட்டாங்க, அரக்கர்கள் அங்கே இருக்காங்க, பெரிய பெரிய மனுஷர்கள் அங்கே காணானுக்குள்ள இருக்காங்க, அங்கே உனக்கு வேலை கிடைக்காதாம் என்று சொல்லிட்டாங்க, உன் பிள்ளைக்கு ஸ்கூல் கிடைக்காதாம் என்று சொல்லிட்டாங்க, துக்கம் வந்துச்சு. உன் கணவன் பேசுகிறது சரியில்லையா என்று சொல்லிட்டாங்க, உன் மனைவி இப்படியா என்று சொல்லிட்டாங்க, உன் பிள்ளைகள் என்னவோ செய்கிறாங்க என்று சொல்லிட்டாங்க, அதனால துக்கமாயிடுச்சு. உனக்கு லோன் சரி வராதாம் என்று சொல்லிட்டாங்க, விசா கிடைக்காதாம் என்று சொல்லிட்டாங்க, துக்கம் வந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் அவிஞ்சிருவார். He can't work. காலேபுக்குள்ள தேவ ஆவியானவர் உற்சாகப்பட்டார், சாட்சி கொடுக்கிறார். மோசையை கொண்டு கத்தருக்கு சாட்சி கொடுக்கிறார், மோசையிடத்தில் கத்த சாட்சி கொடுக்கிறார், அவனுக்குள்ளே ஒரு வித்தியாசமான ஆவி இருக்கு. காலேபு போய் வாசி பாருங்க, ஒரு ரெண்டு அதிகாரத்துக்குள்ள காலேபு இல்லை. There's no Caleb at all, but he had the Spirit of God. அது மகிமைக்குள்ள கொண்டு போறது. நான் மகிமைக்குள்ள கொண்டு போறல, என்ற துதிக்கிறோம் பாடுறோம், வேதமதான் சொல்றது, துதிக்கிற நாள் நாளே சபித்தலும்
பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அன்யோன்யமும்
சதா காலங்களிலும் எங்கள் மேலே தங்குவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நமக்காக அவற்றையும் செய்து முடித்தார்.